ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, பிறந்த குழந்தையின் கால்கள் வளைந்து இருக்கா, அதற்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி சரி பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை பிறந்த உடனேயே அதோட கண்கள், காது, கைகள் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணுவோம். கால்கள் அந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கத நம்ம அப்பா செக் பண்ணியிருக்க மாட்டோம். குழந்தைய நிற்க வைக்கும் போதோ இல்லை நடக்கும் போதோ தான் அவங்களோட கால்கள் வளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ நமக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். குழந்தையெல்லாம் நடக்க முடியுமா, இல்லை சாச்சு நடப்பாங்களா காலை, வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு ரொம்பவே வந்து பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க. ஸோ நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது, இது நார்மல் தான். குழந்தையோட கால்கள் வளைஞ்சிருக்குன்னா குழந்தை தாயோட கருவறையில் கால்களை மடித்து வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட எலும்புகள் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது, அதனால் அவங்களோட கால்கள் வந்து அந்த ஷேப்புக்கு வந்து வளைஞ்சு இருக்கும். அது வந்து நார்மலாகவே அவங்க நடக்க ஆரம்பித்தோன்னே 2 வயதுக்குள்ளே தானாகவே நடக்க நடக்க சரியாயிரும். சில குழந்தைகளுக்கு பார்த்தோன்னா கால்கள் ரொம்பவே வளைஞ்சிருக்கும். இப்போ பார்த்தோன்னா குழந்தைய நிற்க வச்சு பார்க்கும்போது அவங்களோட முட்டியை வந்து சேராமல் கீழே இருக்க கணுக்கால்களும் பாதங்களும் சேர்ந்துருக்கும், ஆனால் மேலே வந்து ரெண்டும் சேராமல் ஒரு வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கும், அளவுக்கு அதிகமாக வளைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு உரிய சிகிச்சை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லா குழந்தை மாதிரி நார்மலாகவே நடப்பாங்க. ஆனால் சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா லைட்டான பெண்ட் இருக்கும், ரொம்ப வளையாமல் லைட்டாக ஒரு கால் மட்டும் லைட்டாக வளைஞ்சிருக்கும், இல்லைனா ரெண்டு கால்லையுமே லைட்டான பெண்டிங் இருக்கும். இது அவங்க 2 வயதுக்குள்ளே 2.5 வயசுக்குள்ளே அவங்க நடக்க நடக்க அவங்களோட கால்கள் வந்து ஸ்ட்ரென்த்தாகி தானாகவே சரியாயிரும். அளவுக்கு அதிகமான வளைஞ்சிருந்துச்சுன்னா அவங்களோட கால்கள், இல்லை ஒரு காலை விட இன்னொரு கால் வந்து லென்த் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா இப்போ சரி பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் டைம் விட்டுட்டு ஒரு 10-12 வயசுக்கு மேலே போனீங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்களுக்கு அந்த சிகிச்சை கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பிறந்த குழந்தைய ஒரு 2-3 வயதுக்குள்ளேயே நீங்கள் கூட்டி போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லா குழந்தையும் மாதிரியே நல்லா நடப்பாங்க, ஓடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. சில காரணங்கள் பார்க்கும்போது இதை எப்படி சரி பண்ணலான்னா, குழந்தைங்களுக்கு அரிசி ஊற வச்ச தண்ணியை எடுத்து வெதுவெதுப்பாக அவங்க காலை வந்து நல்லா நீவி மசாஜ் பண்ணி விடுங்க. ரெண்டாவதாக பார்த்தோன்னா விட்டமின் டி குறைபாடுனால இந்த பிரச்சனைகள் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா குழந்தைங்கள காலை வெயிலில் ஒரு 20 நிமிஷம் காமிக்கும்போது அந்த விட்டமின் டி குறைபாடு சரியாயிரும். அதே மாதிரி பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு விட்டமின் டி உள்ள முட்டை, கேரட், கீரை அந்த மாதிரி நிறையா நல்ல நல்ல வெஜிடபிள்ஸும் எல்லாமே நீங்கள் கொடுக்கும்போது இந்த பிரச்சனை வந்து தானாகவே சரியாயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற வீடியோக்களுக்கு என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.